வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் எல்ஸ்கொயர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்வீட்டான சூப்பரான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். தம்ப்னெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா வெனிலா கேக் தான். ஸோ இது எப்படி வீட்டிலேயே எந்த ஒரு எசென்சியல்ஸ் அதிகமாக தேவைப்படுற எந்த ஒரு எசென்சியல்ஸும் தேவைப்படாமல் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இதில் வந்து நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறது இல்லை, அண்டு இந்த மாதிரி கேக்கிங் எசென்சியல்ஸ்லாம் நிறையா இருக்கும் தெரியுமா. ஸோ அதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. அதே சமயம் ஓவனும் தேவைப்படுறது இல்லை, இட்லி பாத்திரம் இருக்கும் தெரியுமா. ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே அதில் தான் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கு. அதே சமயம் நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லா டீட்டெயிலான விஷயமும் வீடியோவுக்கு அப்புறமா வரப்போகுது, இதுக்கப்புறமா. ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த லாக்டவுனில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா கடையில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பேக்கரியில் அந்த மாதிரி விஷயத்தில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே சூப்பரான கேக் வீட்லேயே செய்யலாம். அதுக்கான தேவைப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ஸ்டெப்பில் கேக் ரெடி பண்ணுற மாதிரி அதுவும் நான் முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலான பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு கேக்கே ரெடி பண்ணுறது தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு அந்த கேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு நல்லா தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க, இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 1 கப் வந்து என்ன மைதா மாவு, ஸோ 1 கப் வந்து எடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் வந்து வீட் ஃப்ளோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து 1 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் குவான்டிட்டி எவ்வளோன்ட்டு. அடுத்தது ஒரு 50 ml ஆயில் எடுத்துக்கோங்க, அண்ட் அடுத்தது வந்து ஒரு எக், அண்ட் வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெனிலா எசன்ஸ், ஓகேங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்கை வச்சு ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம், அது எப்படி மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இந்த முட்டை வந்து இதை நான் உடச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பீட்டர் வச்சு பண்ணுங்கள், எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் ஓகே, அப்படி இல்லாதவங்க பெட்டர் நீங்கள் இதே யூஸ் பண்ணலாம். இது நல்லா பீட் பண்ணணும், இதை ஃபுல்லாக பீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணது இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் இருக்கு இல்லையா, சுகர் வந்து போட்டுங்க, ஃபுல்லாகவே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு இது வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராப்பர் வேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணேன் மாதிரி தான், சூப்பராக வந்துருக்கு பேட்டரி ஸ்டைலே. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கழுவி விட்டாங்க, பட் ஆனால் இது சூப்பரான ஒரு வே தான். ஸோ இதே மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த இது தெரியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு லேயர் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல, பட் ஓகே ஃபைன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியும் இந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஸோ இது நல்லா இங்கே பீட் பண்ணணும். இன்கேஸ் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் சூப்பராக வந்தது, ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்காது. பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு, பட் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் வந்து சுகர் அப்புறம் எக் ஒரே ஒரு எக் தான் போட்டோம். ஸோ அதுவே நல்லா வந்துருக்கு, ஆனால் நம்ம இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேக் வந்து கொஞ்சம் ஃபான்சியாக வரும் நமக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம கொஞ்சம். ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பட்டர் வந்து உள்ள சேர்த்துருங்க, ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சு மிச்சத்தை எல்லாத்தையும் உள்ள போட்டுருங்க. இந்த பட்டர் வந்து ஃபுல்லாக வந்து வீட்டில் எடுத்தது தான், இது வந்து எப்படி இது வந்து எங்கள் ஒரு மாம் சீக்கிரட்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அதை எல்லாமே கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக போகிறேன். ஸோ இது ஹோம்மேட் பட்டர். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கொஞ்சம் லூஸ் ஆகும். ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளோர் வந்து ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தைரியமாக சேர்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சாக்லேட் கேக் வேணும் அப்படின்னா, இதில் வந்து இன்னொரு ஹாஃப் இதிலே வந்து இது அரௌண்ட் ஒரு 150 g இருக்கும். ஸோ இதிலே வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், நான் அங்கே பண்ணுறது இன்னும் வெனிலா கேக். ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே நிறைய இன்கிரியன்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே கேக் பண்ணுவாங்க, பட் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா பேக்கரியில். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ரெசிபி வீடியோ ரொம்ப நல்லா கேட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபைன், ஓரளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் இவ்வளோ கெட்டியாக இருக்கியா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மெல்லே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பட் ஓகே ஃபைன், ஃபஸ்ட்டு முடிப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 teaspoon வந்து பேக்கிங் பவுடர், ஓகேங்களா. அடுத்தது ஒரு பிஞ்ச் வந்து ஒரு சோடா, பேக்கிங் சோடா. ஸோ இது நெக்ஸ்ட் டீலி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க லைட்டாக. ஸோ இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஓகேவா. இதில் வந்து ஆயில் ஓகேங்க.
எதுக்கு ஆயில் ஊற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேக் வந்து அவ்வளோ அந்த டெக்ஸ்டர் சூப்பராக வரும் ஆயில் ஊற்றுறீங்க அப்படின்னா. அண்ட் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால பேலன்ஸ் தக்காளி ஊற்றிவேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு இதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ பேசிக்காகவே ஈஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஈஸ்ட் வந்து எல்லாராலையும் இருக்காது இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ கர்ட் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு அரௌண்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ எஸ் ஒன் டீஸ்பூன் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு கேக்கில் எப்படி இருக்கும் அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக அரௌண்ட் ஒரு ஒரு அரை அரை மூடியும் சொல்லலாம். ஸோ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். என்னென்ன ஆட் பண்ணுவோம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா இதோட இதை போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாதாம் அந்த ஏலக்காய் மட்டும் இருந்தது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட வேறு என்ன நினச்சிருந்தால் சரியா, அல்லது இந்த டூட்டி ஃப்ரூட்டிங் நான் சொல்லுவோம் பிளம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபைனலாக. ஸோ இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எப்படி சொல்கிறது அந்த பாதாம் மில்க் ஷேக் இருக்கும் தெரியுமா, லைக் அந்த ஒரு ஐஸ்கிரீம் ஸ்மெல் செம்மையாக வருது. பிகாஸ் அந்த வெண்ணிலா எசன்ஸ் நல்லா எனக்கு தெரியல, பட் இந்த கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு பாருங்க. அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி தெரியுதா, ஆக்சுவலாக தெரியல, பட் ஓகே ஃபைன், உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஓகே. எஸ் நான் இதை வந்து இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இதில் வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பட்டர் வந்து எக்ஸஸாக எடுத்து வச்சுட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது ஆட் பண்ணுமா நினச்சா வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னென்ன போட்டோம் அப்படின்றது உங்களுக்கு ரீகேப் முடிஞ்சதுன்னு நான் சொல்கிறேன். அல்லது உங்களுக்கு இன்னொரு கப் ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் இதை எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஸோ அதை வந்து இந்த வீடியோ போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணுங்கள். வீடியோ ஓட்டலாம் இல்லை மக்களே, என் கையில் அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. என்ன பண்ணிதான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேனை எல்லா வீட்டில் இருக்கிற வீட்டில் பார்க்குறோம். ஸோ இதில் தான் வந்து ஒரு 4 வாட்டி கேக் பேக் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த குண்டாக்கில் வந்து நிறைய பேர் உப்பு அல்லது மணல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வைப்பாங்க. பட் நான் வந்து வைக்காமல் ட்ரை பண்ணி இதுவரை எனக்கு நல்லா வந்துருக்கு, அதனால் நான் இதுக்கு முன்னாடி வைக்க போகிறது இதுக்கு. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரே மட்டும் இது ஏதோ சொல்லுவாங்க வீட்டில் கடந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குக்கர் அடி பிடிக்காமல் இருக்கிறது. ஸோ இது மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா போதும் இதுக்கப்புறமா. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும், அதுக்கு வந்து லைக் இந்த மாதிரி இது ரொம்ப பெருசாக இருக்குங்க இருங்க. எஸ் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்துட்டு போதும். அதுக்கப்புறம் வந்து நிறைய மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே விட்டுற போகிறோம். அடுத்த 10 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்னா இதுதாங்க, இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டர் வந்து நல்லா அப்படியே டபுள் ஆகும். ஸோ நல்லா ஸ்பான்சியாக கேக் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நிறைய இது வரும். ஸோ இதை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதிலே நீங்கள் பைனாப்பிள் ஃப்ளேவர் அல்லது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஃப்ரூட் ஃப்ளேவர் நிறையா இருக்கா. ஸோ அதில் வந்து நம்ம இது வேணால் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு 3-4 வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணாமல் கேக் பேக் பண்ணேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணல, பட் சூப்பராக வந்தனால இன்ஸ்டாகிராமெலாம் போட்டால் அது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெசிபி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே இந்த இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃபைன் பார்ப்போம். இவரை பார்க்க பார்க்க எனக்கே திண்டலாம் போல இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா, ஆக்சுவலாக இந்த பாலே வந்து நான் சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இந்த மாதிரி கேக் இதெல்லாம் நம்மளே ஊற்றி செய்யும் போது தின்னுட்டுருக்கேன், பரவாயில்ல எனக்கு. ஸோ இந்த இது ஆக்சுவலாக போதும் நினைக்கிறேன். இது மாதிரி கலந்தா கை வழி வந்துடும் ஓகேங்களா. ஸோ பாருங்க ஆக்சுவலாக கண்டென்ஸ் மில்க் எப்படி இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கிட்டா கூட பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுக்கு. ஆக்சுவலாக கேக்கு வந்து எப்பவுமே சக்கரை பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் கூட சக்கரை ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுடர் சுகர் இருக்கும் தெரியுமா, பவுடர் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து இதில் வந்து ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 கிளாஸ் எடுத்து போட்டேன், இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் இதில் போடுறேன். என்ன அப்படியே போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒன்று நூல் இருக்குது ஓகே. இந்த சக்கரை வந்து இதில் இப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம், பேக் ஆகும்போது அது வந்து ஒரு ஒரு இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பிடிக்கும் பெருசாக தெரிய வச்சுக்காது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி தரமா, சரி மீன் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை.
ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து எதில் பேக் பண்ண போனால் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ ஈஸியாக ரிலீஸ் ஆகும். பட் இதில் தான் வந்து காலம் காலமாக பேக் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியாது. இது ஒரு மூணு வாட்டி இதெல்லாம் பண்ண, ஸோ நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு எப்படி சொல்லுற ஒரு கேக் ஷேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நான் இதை எடுத்துப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கிட்ட அது இருக்கனால யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலுமே பட்டர் ஆட் பண்ணிட்டு ஏ ஃபோர் ஷீட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் நான் எப்படி பண்ணுறேன். ஸோ இதுதான் பட்டர் ஷீட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சும்மா சின்னதாக. இது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத உங்களுக்கு பட்டர் ஷீட் கேளுங்க. இதை வந்து நம்ம உள்ளே போகிறோம். இப்படி வச்சு நான் மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இஸ் ஓகே, ஓரளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இந்த பேலன்ஸ் இருக்கு, இது வந்து நான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஷீட் போட்டால் வைக்க தேவை, இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கேட்கணும்ல வச்சிடலாம். அல்லது உங்கள்கிட்ட பட்டர் இல்லை, கம்மியாக தான் இருந்ததுன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸோ இந்த மாதிரி இந்த பவுல் ஃபுல்லாக அந்த பட்டர் அப்ளை பண்ணேன். ஸோ தப்பிக்கவே முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஸோ இதை நல்லா ஃபுல்லாக எடுத்து ஊற்றிட்டு உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இப்படி ஊற்றியாச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்ட வேணாம், நான் தட்ட மாதிரி. பட் டாப் பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் நான் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம போட்டு அந்த சுகர்லாம் கிறிஸ்டல்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அது பின்னாடி வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது அப்படி இருக்கட்டும். இது வந்து டாப் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது டாப்பிங்ஸ் போடணும் அல்லது இந்த மாதிரி இப்போ போட்டு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அதே கூட நிறைய நீங்கள் போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 10 minutes கழிச்சு பார்த்தா அப்படி பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இதுவே ஒரு ஒத்த கையில் எடுக்கிறதுங்க பெரிய விஷயம். இன்னும் மாவுல பட்டுமே நான் நல்லா ரசப்படுத்துக்கேன். ஸோ இது வந்து கை மட்டும் இதை போடாமல் பார்த்துக்கணும். பட்டுச்சு அப்படின்னா படுத்துடும். மீடியமான ஹீட்டில் ஓரளவுக்கு இருந்துருக்கலாம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து அரௌண்ட் ஒரு 30 to 35 minutes அப்படியே வச்சுருங்க. நடுவில் திறந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் வெளியே போயிடும். பிகாஸ் ஓவனாக இருந்தது அப்படின்னா ஹீட் அப்படியே இருக்கும். பட் இதில் வந்து செய்யும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ அதனால ஒரு 35 minutes அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி என்ன நிலமையில் நம்ம பார்த்துக்கலாம். வந்து 35 minutes ஆகிடுச்சு நினைக்கிறேன், 40 minutes ஆகிடுச்சு. ஸோ ஸ்விம் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன நிலமையில் இருக்குது. பயங்கரே தீ வச்சுனே இந்த கலரே போயிடாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரௌனாக இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வெந்துருச்சான் செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தது அப்படின்னா எந்திரிச்சாக்கும் எஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது ஆஃப் பண்ணிட்டு உடனே எடுக்க வேண்டாம். ஒரு 5 minutes வந்து இப்படி முடிப்பட்டு அது இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் வேகல அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு அப்புறமா எடுத்தோம்னா செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வந்துரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ பெருசாக செய்கிறேன். ஐ மீன் இவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக போட்டு செய்கிறேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை தான். அப்படியே கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர்லாம் வெளியே வந்துச்சு பார்த்திங்களா அழகாக. ஸோ இது வந்து இந்த நான்ஸ்டிக்லாம் வைப்பாங்க தெரியுமா. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி வரும் சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த ஸ்பான்சினஸ் எல்லாமே வந்து இது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 5 minutes அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா ஒரு 5 minutes அப்புறமா இதை வந்து நான் எப்படி எடுக்கிறேன் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி இது வந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெளியே வந்துடும். பட் ஆனால் இப்போவே இப்போ பண்ணாங்க பிகாஸ் இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆற வச்சுட்டு பண்ணுவோம். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆர்வம் தாங்க முடியாது ரிலீஸ் பண்ணலாம் அதுலேருந்து. ஏன்னா இன்னும் சூடாக இருக்குது. அப்பா உங்களுக்கு தெரியும் இந்த முன்னாடி என்ன ஒட்டல லைட்டாக இங்கே தான் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த இடத்துல இது வந்து வந்துருச்சு. இந்த மேலே இருக்க பேப்பர் நம்ம போடணும் இல்லையா. ஸோ அது வந்து ஹீட்டாக இருக்குது. இப்போ எடுக்க முடியல எடுங்க, அப்படி இல்லைனா ஆறுனு இருக்கப்போ எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸசாக இருக்க பேப்பர் மேலே இருக்க கட் பண்ணியாச்சு. இந்த லேயர் மட்டும் நம்ம பாத்திரத்தில் வச்சாலும் இப்படி இதாகும். சப்போஸ் ஓவனில் வச்சோம்னா இந்த மாதிரி இது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் சொல்லுது. அப்படி இல்லைன்னா கூல் கோல் வெட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான். இந்த கரிச்ச பிளேட்டை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சலாம். நமக்கு இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பாருங்க.
ஸோ செம்ம ப்ரௌனிஷாக செம்ம இதாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்து நீங்கள் நினைக்க மாதிரில சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் கம்தி போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கேக் வந்து கம்தி போட்டாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து லேயர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மேலே வந்து லேயர் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் அப்படியே கட் பண்ணி காட்டேன். சூடாக இருக்குது. ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சாப்பிடுங்க, இப்போ சாப்பிட வேணாம். பட் ஆனால் கேக் வந்து செம்ம ஸ்பான்ஸியாக இருக்குங்க பாருங்கள். டெக்ஸ்சராக இருக்கட்டும், நல்லா இருக்குது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே ஃபைன், இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பீஸ் போட்டு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.